ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெசியூமே கிரியேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைவ் திங்ஸ் உங்கள் ரெசியூமேல இருக்கணும், அது என்னன்றது தான் பார்க்குறோம். என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா, நான் வந்துட்டு யூடியூபோ இல்லைன்னா google.com சர்ச் பண்ணிட்டு நான் போடுறது கிடையாது. எங்கள் ஆஃபீஸ் எங்கள் ஒர்க் இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் நான் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பார்த்துருக்குறனோ அதை தான் நான் சொல்கிறேன். வீடியோ நான் மெயினாக போடுற ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், த மந்த் ஆஃப் மார்ச்ல தான் ஸ்லோவாக வந்துட்டு எல்லா எம்ப்ளாயர்ஸுமே வந்து அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் நவம்பர் டிசம்பர் எல்லாம் ஹாலிடே சீசனாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஜான் ஃபெப் மார்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால இப்போ யாராவது நீங்கள் ஜாப் தேட போகிறீங்க இல்லை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ரைட் டைம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை வந்து நான் கரெக்டாக இந்த டைம் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் பேர் என்ன, இமெயில் அட்ரஸ், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டார்டிங்கில் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒருத்தவங்ககிட்ட உங்கள் ரெசியூமே போவோம், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு மாறி மாறி உங்கள் ரெசியூமே போய்கிட்டே இருக்கும். அப்போ கரெக்டான இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க ஒன்றும் போய் சர்ச் பண்ண போகிறதில்ல இந்த பர்சன் யார் அப்படின்லாம் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால ஈஸி வே ஆஃப் கான்டாக்டிங் வந்து எதுவோ ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி நீங்கள் முன்னாடி கொடுக்குறது இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஹோம் அட்ரஸும் எழுதுறாங்க. நான் எதுக்குன்னா, ரெக்ரூட்டர்ஸ் வந்து சர்ச் பண்ணும்போது அந்த லோக்கல் கேண்டிடேட்ஸை ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்துட்டு மற்ற கேண்டிடேட்ஸ் சர்ச் பண்ணுவாங்க. அதனால அந்த லொக்கேஷனுக்காக அட்ரஸ் எழுதுறது வழக்கம். ஆனால் இப்போ முக்காவாசி பொசிஷன் சம்டைம்ஸ் ரிமோட்டாக இருக்குது, சம்டைம்ஸ் வேறு இடத்துல இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் நேம் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், சம் ஃபார்ம் ஆஃப் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தே ஆகணும். செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், எஜுகேஷன். ஸ்டார்ட் ஃப்ரம் எது வந்து நீங்கள் ரீசெண்டாக பண்ணதோ அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பேக் போகலாம். நீங்கள் ஹை ஸ்கூலெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அண்டர் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்க, கிராஜுவேட் டிகிரி பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எழுதுறது வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நான் ரெண்டு வே நான் வந்து காட்டுறேன். ஒன்று வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த ரெண்டு மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கேன். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எனி சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி எது வாங்கியிருந்தாலும் அதில் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து சில பேர் அவங்களுடைய கிரேடு போடுவாங்க. கிரேடுனா அந்த ஜிபிஏ என்னன்னு போடுவாங்க, சம்டைம்ஸ் போட மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போதான் அப்படின்னு சொன்னால் எதை வச்சு தான் எடுக்க முடியும் இல்லையா? உங்களுடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி, ரீசன்ட் டிகிரி எது ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் இன்னும் கிராஜுவேட் டிகிரி வாங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் ஃபினிஷ் பண்ண போகிற டேட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பெக்டட் ஃபினிஷிங் டேட் வந்து ஃபினிஷிங் இயர் வந்து என்னவோ 2020 2021 என்னவோ அதை நீங்கள் வந்து எழுதலாம். இப்போ வந்துட்டு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் எழுதுங்கன்றாங்க, சில பேர் சொல்கிறாங்க எழுதாதீங்கன்றாங்க. சி, டூ வாட் யூ வாண்ட் டு டூ. அவ்வளோ பணம் கொடுத்து ஒரு டிகிரியை ஃபினிஷ் பண்ணுறோம், அந்த டிகிரி அதில் எழுதவே கூடாது அப்படின்னா வாட்ஸ் த பாயிண்ட்? ஸோ அதனால தாராளமாக எழுதலாம். உங்களோட ஜிபிஏ என்ன அப்படின்றதும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். தேர்ட் வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஜாப் ரிலேட்டடா எனி டூல் நீங்க படிச்சிருக்கீங்க இல்ல, எனி திங் தட் இஸ் ரிலேட்டட் டு அந்த பர்டிகுலர் ஜாப் அதுல நீங்க கத்துருக்கீங்களோ அதையெல்லாம் லிஸ்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச பேச நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சர்ச் பண்ணும்போது ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இதுலெல்லாம் இவங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஐடியா இருக்குது, படிச்சிருக்காங்க, அந்த மாதிரி எனி திங். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு இது ஒன்றும் இல்லை பெருசு அப்படின்னு நினைக்காதீங்க. எனி ட்ரைனிங், எனி கோர்சஸ், எனி திங் அது வந்து உங்கள் ரிலேட்டட் டு ஜாப் ஹெல்ப் ஆகும்னு சொன்னால் அதை மென்ஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதும் போது ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன இப்போ கரண்ட்டாக செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை எழுதிட்டு அதுலேருந்து பேக் போக போக கீழே மற்றது பின்னாடி வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத எழுதுங்க. இது வந்து என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது, இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது, இப்ப நீங்க காலேஜ் கிராஜுவேட்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்க்கு பண்ணிருக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் அல்லது பண்ணிருக்கலாம், அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வாட் எல்ஸ் வில் யூ ஆட் இல்லைங்களா? ஸோ அதனால அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து லிஸ்ட் பண்ணக்கூடிய இடம் தான் இது. அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணும் போது புல்லட் பாயிண்ட்ல லிஸ்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. இதுதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அப்போ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் போது அதில் இருக்கிற அந்த ரிக்குவயர்மெண்ட்ல வர கீவேர்ட்ஸ் உங்கள் ரெசியூமேல இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் சிஸ்டமே வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுடைய
அப்ளிகேஷன் அது கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோம், ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் வரும் இல்லைங்களா, நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்கள் ரெசியூமேல இருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து சீனியர் சாஃப்ட்வேர் குவாலிட்டி இன்ஜினியர் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அதோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் வந்து அந்த பொசிஷனுக்கு தேவைப்படுதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் மெடிக்கல் டிவைஸில் இருக்கணும், அப்புறம் வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்பர்ட் எதில் இருக்கணும் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. ஸோ ரிக்குவயர்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து கீழே வந்து அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் அந்த பர்சனுக்கு இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேச்சுலர் டிகிரி ரிக்குவயர்ட். ஸோ எங்கெல்லாம் ரிக்குவயர்டுன்னு போட்டிருக்காங்களோ அப்படின்னா அது அவங்களுக்கு தேவை, ஹைலி இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு அது இருந்தே ஆகணும். எங்கெல்லாம் ப்ரிஃபர்டுன்னு போட்டிருக்காங்களோ அப்போ வந்து இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே, இட் டிபெண்ட்ஸ். ஆனால் ரிக்குவயர்டுன்னு போட்டிருக்கிறது எல்லாமே அந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கணும். ஸோ அப்ளை பண்ணும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து பேச்சுலர் டிகிரி ரிக்குவயர்ட், அட்வான்ஸ் டிகிரி வந்து ப்ரிஃபர்டு, மினிமம் ஆஃப் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரியில் ரிக்குவயர்டு, சாஃப்ட்வேர் மெடிக்கல் டிவைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்ட்ராங்லி ப்ரிஃபர்ட். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம உங்கள் ரெசியூமேல ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நான் முன்னாடி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் காட்டினேன் இல்லையா, அதெல்லாம் இருக்கா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குவஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க அட் த எண்ட், ஓகே இது இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே எங்கெல்லாம் ரிக்குவயர்டுன்னு இருக்கோ இது இருக்கா இருக்கான்னு. நீங்கள் எதுலையாவது இல்லைன்னீங்கன்னா சிஸ்டமே வந்து வில் பி டிசைன்ட் இன் அ வே ரிக்குவயர்டு எதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு போடுறீங்களோ உங்களோட கேண்டிடேட் உங்களுடைய அப்ளிகேஷன் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஹையரிங் மேனேஜர் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து 5 most important திங்ஸ் இருக்கணும் அப்படின்றத நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் என்னெல்லாம் இருக்கக்கூடாது ரெசியூமேல அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.